எவன்லாம் ஆசீர்வதிக்க பண்ண விரும்புறான் பார் ஒருத்தன், அவன் ஒருவேளை மாம்சத்துல கூட இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரா அப்படி சொல்லும்போது இவன் தாண்டா அதுக்கு சாட்சி. கர்த்தர் என்ன ஆசீர்வதித்தார், உன்னை ஆசீர்வதிப்பார். நாளுக்கு நாள் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் இது செழித்துக்கிட்டே இருக்குப்பாங்க, செழிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ வாழ்க்கையில் இதே மாதிரி நீங்கள் செழிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களை சரியாக ஒருத்தர் போஷிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் நல்லா வாழ்க்கையில் செழிப்பாயிட்டே போறீங்கன்னா நீங்கள் தான் யெகோவா ரோகி என்கிற கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்கிற யெகோவா ரோகிக்கு நீங்கள் தான் நட்சத்திரம். சொல்லுங்கள், நான் தான் நட்சத்திரம், நான் தான் நட்சத்திரம். எப்போவுமே மன நிறைவோடு இருக்கிறீங்க, எப்போவுமே ஒரு நிறைவோடு இருக்கிறீங்க. நீங்கள் தனியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறீங்க, எங்கே போனாலும் கூட ஒரு ஆள் இருக்கிற ஃபீல்லே இருக்கிறீங்க. சார் அவர் தனிமையை உணர மாட்டேன்றார் சார், சிலதான் சார் ஓன்னு அழுகிறாங்க சார், பொண்டாட்டி திட்டிருச்சு, ஐயா வந்து வந்து அவர் திட்டாரு இவர் திட்டாரு, ஆனால் காபா காபான்னு ஜெபிக்கிறாயே, ஆனால் மனசுக்குள்ளே வந்து கோபம் இருக்குது, தனிமையை உணர்றாயே அப்படின்னா சம்திங் ராங். சிலர் பாருங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்காங்க, லா 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 அப்படின்னு நீ மெச்சூர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். முன்னால் என் பையன் கையில் ஏதாச்சும் சொல்லுதா டக்குன்னு பிடிக்கிட்டோம்னா அழுவான், என்னோடய முழு நம்பிக்கையாக தான். இப்போ தட்டிட்டோம்னா வச்சுக்க நான் வேறு எதை எடுத்துக்கிறேன்றான். ஏ அப்படின்னு ஏ எத்தி காமிச்சா ஆப்பிள் அப்படின்றான், பி பனானா அப்படின்றான், தன்னானா அப்படின்றான், தமன்னா என்னடா சொல்கிற தன்னானா, ஜே அப்படின்னா ஜஸ்டின் அப்படின்றான், ஏ ஜஸ்டின் ஜே எடுத்துட ஜஸ்டின் அப்படின்றான். அப்போ ஜஸ்டின் ஒன்று பிடிங்கிட்டு அழுதுகிட்டே இருந்தால் உங்களுக்கு சமாதானம் அந்த பொருள், பிடுங்கினப்புறம் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் யெகோவா ஷம்மாவுக்கு நீங்கள் தான் நட்சத்திரம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், சமாதானம் இருந்தால் ஷாலோமுக்கு நட்சத்திரம், நிறைவோடு இருந்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நிறைவோடு இருக்கிறீங்கன்னா ஷம்மாவுக்கு நட்சத்திரம், ஆரோக்கியமாக இருக்குது, நீ தேவ நீதியிலே மூவ் பண்ணுறீங்கன்னா சிட்கேனுக்கு நீங்கள் தான் நட்சத்திரம். எப்போவுமே ஆரோக்கியத்தோட செழிப்போட ஆரோக்கியத்தோடு இருக்கிறீங்கன்னா ரோகிக்கு நீங்கள் தான் நட்சத்திரம். அப்போ பாருங்க, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நான் அடிக்கடி சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா ஜோம் பண்ணுங்க, உங்கள் சரீரத்தில் ஒரு வியாதியை கூட அனுமதிக்காதீங்க, ஏன்னா நீங்கள் அவருடைய டிஸ்பிளே. உங்களுக்கு நீங்கள் சகிச்சுக்கலாம் சார், உங்கள் வியாதியை அவர் சகிக்க மாட்டார், ஏன்னா அவருக்கு ஒரு டிஸ்பிளே போச்சு, ஒரு டிஸ்பிளே போச்சு. நாலு பொம்மையை நிப்பாட்டி வச்சு ஒவ்வொன்று ஒரு புது புது சேலையை போட்டு வைக்கிறாங்க, எதுக்கு எதுக்கு சொல்லுங்க, எதுக்கு புது சேலை, கஸ்டமரை கவர் பண்ண. உன்னை என்ன ஏந்திரமா தேவன் ஆசீர்விக்க விரும்புறாரு சொல்லுங்க, கஸ்டமரை கவர் பண்ண. அப்ப ஸ்டார் வந்து ராஜாக்களை கவர் பண்ணுது, கவர் பண்ணி அப்படியே கூட்டிட்டு வருது. அப்படிதான் நீ நானும் ஸ்டார்ஸ், இந்த பூமியில் இருக்கிற உன் பக்கம் திரும்பணும். பிசாசுக்கு ஸ்டார்னா பிடிக்காது சொல்லுங்க, அவன் விழுந்து போன விடிவெளி நட்சத்திரம்ல. அதனால ஒரு ஒரு ஊழியக்காரன் அப்படி பிஎம் ஒரு வந்து என்ன கார் போஸ்லிய அந்த கார் 4.5 கோடி ரூபா வாங்கிட்டு ஒரு ஊழியக்காரன் போனா, அடியாத்தாடி இந்த குடும்பம் எங்க போய் சொல்ல, அவர் பிஎம்டபிள்யூல போறாராமே, அவர் ரோல்ஸ் ராய்ஸ்ல போறாராமே, ஏ வெட்டியா போன சூப்பர் ஸ்டார், வீணா போன வெட்டியான ஸ்டாரு, இந்த ஸ்டாரு மெகா ஸ்டார், இந்த ஸ்டார்லாம் போனா எங்க ஸ்டாரு, அவர் ஸ்டாரு. ஆமே ஆமே ஆமே, உங்களுக்கு போகுதான் சார் மீதி. எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பிடிக்காது, ஓரமாக போய் உட்காந்துரு. உனக்கே இல்லை, எவன்லாம் ஆசீர்வதிக்க பண்ண விரும்புகிறான் பார் ஒருத்தன், அவன் ஒருவேளை மாம்சத்தில் கூட இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரா அப்படி சொல்லும்போது இவன் தாண்டா அதுக்கு சாட்சி. கர்த்தர் என்ன ஆசீர்வதித்தார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமே. ஸோ எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்கு இருக்கு ஏங்கிட்டு இருக்காரு, அவனுக்கு ஒரு சாட்சி வேணாமா, அந்த சாட்சியாக தான் உன்னை தேவன் நிப்பாட்டியிருக்கிறாரு. அசால்ட்டை நீங்கள் உங்களை பற்றி நினைக்காதீங்க, நாலு பொம்மையில் ஒரு பொம்மை உடஞ்சி போச்சுன்னா அவருக்கு ஒரு டிஸ்பிளே போச்சு,
அவருக்கு வருமானம் போச்சு. அந்த ஒரு பொம்மையை பார்த்து வர்ற அந்த என்ன சேலை கட்ட போகிற அந்த சேலையை பார்த்து வர்ற ஒரு 10 பேர் இருப்பாங்க. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சரிவு, சின்ன பிரச்சனை வரும்போது அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நஷ்டம். நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப கேர் எடுக்கணும். ஒரு சின்ன முட்டி வலியை கூட நீங்கள் அனுமதிக்க கூடாது, ஏன்னா நீங்கள் தேவனுடைய சாட்சியாய் இருக்கிறீர்கள். ஆமென்.